சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வண்டியை திருப்பி வச்சுக்கங்க, குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு ஆபீஸ் போ. சரி சார். என்னம்மா அதான் தாத்தா வந்துட்டேன், அப்புறம் என்ன? நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க, வேற யாரும் வரலையே. ஏன் நான் மட்டும் தான் கோவிலுக்கு போறேன், மத்தவங்க எல்லாம் வீட்ல தானே இருக்காங்க? இல்ல, வீட்ல யாருமே இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. ராணி அம்மா கூட இல்ல. காலையில எந்திரிச்சு ஒவ்வொரு ரூமா போய் தேடி பார்த்தேன், யாருமே இல்ல. எங்க போனாங்க? எங்க போனாங்க எல்லாரும்? சரிம்மா சரிம்மா, அழக்கூடாது. பிறந்த நாள் இன்னைக்கு அழக்கூடாது, புரியுதா? என்ன ராணியம்மா, காலையிலயே எங்க போயிட்டீங்க? இன்னைக்கு அனன்யாவுக்கு பிறந்த நாள், காலையிலயே ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு போய் குழந்தைய எழுப்ப மாட்டீங்களா? இல்லைங்க ஐயா, ஸ்வீட் எல்லாம் பண்ணிட்டேன். காலையிலயே பாப்பா ரூமுக்கு போய் பார்த்தேன், தூங்கிட்டு இருந்துச்சு. சரி, எந்திரிக்கிறதுக்குள்ள கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாமே போனேன், அதுக்குள்ள எந்திரிச்சிருச்சு போல இருக்கு. நல்லா இருமா பாத்தியா,
விஷ் பண்ண யாருமே இல்லேன்னு குறைபட்டிருந்தீ. ஆமா ராணி, கேசவ் ரோஹித் எல்லாம் எங்க போனாங்க? தம்பி பிராக்டிஸ் கிரவுண்டுக்கு போயிருக்கு. கேசவையே யாரோ வர்றாங்கன்னு சீக்கிரமே ஏர்போர்ட் போயிட்டாரு. குழந்தையோட பிறந்த நாளை விட இதெல்லாம் முக்கியமா போச்சு அவங்களுக்கு. சரி, போகும்போது விஷ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. Hi Ananya. Hi Ananya. Many many happy returns of the day. Thank you. Happy birthday Ananya. Thank you. Happy birthday Ananya. Thank you. Happy wish birthday. Panna? Thank you Rachana. அப்பாடா, இப்பதான் அனன்யா முகத்திலே சிரிப்பு பார்க்க முடியுது. போய் பர்த்டே டிரஸ் போட்டுட்டு வா. எப்படி இருக்கேன் பார்க்கலாம். மா, குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடு. சரிங்க. நான் போய் டிரஸ் மாத்திட்டு ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க. சரி பா. மரியாதை எங்க அண்ணன் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. இந்த மாதிரி நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணி எமோட ஸ்பாயில் பண்ணாதீங்க. உங்க அண்ணன் மனுக்கு பிறந்த நாளா இருந்தா என்ன, கருமாதியா இருந்தா எனக்கு என்ன? சீ, எந்த நேரத்துல எந்த வார்த்தைய சொல்லணும்னு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உங்களுக்கு? ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ என்னடா கேள்வி கேக்குறியா? என்னடா சொல்லாம நீ இன்னாதி கார் எடுத்து வந்த? ஏனா அது ஏன் கார்? ஏன் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது? அதை எடுத்துட்டு வரதுக்கு யார்கிட்ட அனுமதி கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. சரி, கேக்க தேவலா. இந்த மாதிரி கிளம்பணும்னு ஒரு தகவல் சொல்லி கிளம்பியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. இப்ப கார் இல்லாம நான் எப்படி ஆபீஸ் போறது? ஆபீஸுக்கு கொஞ்சம் லேட்டா போனா கூட நீங்க உங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன கடிக்கிறீங்க. உங்க குடும்பம் எல்லாத்துக்கும் நான் தான் இழிச்சவன் இல்ல? சரி சரி, ஐயோ குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் சார். மாமா, ஐயோ மாமா, சும்மா 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 தமாசுக்கு பேசியிருந்தேன் மாமா. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சும்மா தமாசுக்கு என் கல்பு கல்பு. நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ மாமாட்ட பேசிட்டு வந்துரு. அப்புறம் ஆபீஸ் லேட்டா போக கூடாது, டியூட்டி தான் ஃபர்ஸ்ட். வர மாமா, வர. இது நீயே தேடிக்கிட்ட வாழ்க்கை. சந்தனம் மாதிரி மணக்க வேண்டாம், சாக்கடை மாதிரி நாராம இருக்கலாம் இல்லையா? நடந்தத பத்தி இப்ப பேசி என்ன புண்ணியம்? உன் புருஷன் கார்ல காத்துட்டு இருப்பார். நீ ஆபீஸ்க்கு போ, குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் வரேன்.